மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 50,000 கனடியாக அதிகரிப்பு. நீர்மட்டம் முழு கொள்ளளவை எட்டியதால் அணைக்கு வரும் நீர் அப்படியே வெளியேற்றும். பொன்னேரி அருகே தனியார் பள்ளிக்கு மீண்டும் வெடிகுண்டு மிரட்டலால் இன்றும் விடுமுறை அறிவிப்பு. மோப்ப நாய்களுடன் பள்ளி வளாகம் முழுவதுமாக வெடிகுண்டு நிபுணர்கள் தீவிர சோதனை. கேரள மாநிலம் நாவாய்க்குளத்தில் 8வது நாள் ஒற்றுமை நடைபயணத்தை தொடங்கினார் ராகுல்காந்தி. காங்கிரஸ் தொண்டர்கள் பொதுமக்கள் ராகுலுக்கு உற்சாக வரவேற்பு. ஆந்திராவில் வடக்கு மாவட்டங்களில் கொட்டுத்தீர்த்த கனமழை. சாலைகள் ஆறுகள் போல மாறியதால் பொதுமக்கள் அவதி. பொறியியல் படிப்பிற்கான பொது கலந்தாய்வின் முதல் சுற்றில் 11,595 பேருக்கு தற்காலிக இடங்கள் ஒதுக்கீடு. மாணவர்கள் தங்களுக்கான இடங்களை உறுதி செய்வதற்கான அவகாசம் இன்றுடன் நிறைவு. அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எஸ்பி வேலுமணி, சி விஜயபாஸ்கர் தொடர்புடைய 44 இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. 3 கிலோ தங்கம், கட்டுக்கட்டாக பணம், முக்கிய ஆவணங்கள் பறிமுதல். அதிமுக ஆட்சிக் காலத்தில் எல்இடி பல்புகள் கொள்முதலில் எஸ்பி வேலுமணி 500 கோடி ரூபாய் ஊழல் செய்திருப்பதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. 316 ஆவணங்கள், வங்கி பெட்டக சாவிகள், கார்கள் உள்ளிட்ட வாகனங்களை கைப்பற்றி ஆய்வு. சி விஜயபாஸ்கர் தொடர்புடைய இடங்களில் 120 ஆவணங்கள், ஹார்ட் டிஸ்குகள், ஐபோன்கள் உள்ளிட்ட ஆதாரங்கள் கைப்பற்றப்பட்டன. அடிப்படை வசதிகள் இல்லாத புதிய மருத்துவக் கல்லூரிக்கு விதிகளை மீறி அனுமதி அளித்ததாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் நடவடிக்கை. மத்திய பிரதேசத்தில் விபத்தில் சிக்கியவரை மீட்க ஆம்புலன்ஸ் வருவதில் தாமதம். காயமடைந்தவரை JCPயில் வைத்து மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற அவலம். சேலத்தில் கள்ளச்சந்தையில் விற்பதற்காக பதுக்கப்பட்டிருந்த 200 சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் பறிமுதல். அதிக அளவில் எரிவாயு சிலிண்டர்கள் கிடைத்தது எப்படி என தந்தை மகனை கைது செய்து விசாரணை. ஆரணியில் பொறியியலில் எலித்தலை கிடந்து விவகாரம். அதிகாரிகள் ஆய்வின் போது எலி எட்டி பார்த்ததால் உணவகத்திற்கு சீல் வைத்து நடவடிக்கை. மதுரை மீனாட்சியம்மன் கோயிலுக்கு சொந்தமான நிலம் 55 ஆண்டுகளுக்கு பிறகு மீட்பு. கோயில் ஊழியத்திற்காக அளிக்கப்பட்ட நிலம் வேற ஒருவருக்கு விற்கப்பட்டதும் அம்பலம். கோவை SDPI அலுவலகத்தில் அமலாக்கத்துறை திடீர் சோதனை. அமலாக்கத்துறையை கண்டித்து அலுவலகத்தின் முன்பு SDPI தொண்டர்கள் போராட்டம். பொருளாதாரத்தில் பின்தங்கிய உயர் சாதியினருக்கு 10 விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்க செய்யப்பட்ட 103வது சட்டத்திருத்த மோசடியானது என வாதம். 10% இடஒதுக்கீட்டிற்கு எதிரான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் மனுதாரர்கள் குற்றச்சாட்டு. நாடு முழுக்க அங்கீகரிக்கப்படாத 86 கட்சிகளின் பதிவை ரத்து செய்தது தேர்தல் ஆணையம். 253 கட்சிகள் செயல்படாத கட்சிகள் என அறிவிப்பு. தமிழகத்தில் டி ராஜேந்திரனின் லட்சிய திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட 22 கட்சிகள் செயல்படாதவை என்று தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. 7 மாநில கட்சிகளின் அங்கீகாரமும் ரத்து. வேலூரில் அத்துமீறி மாநகராட்சி அலுவலகத்திற்குள் புகுந்து பாஜகவினர் போராட்டம். பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்தல் உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் 105 பேரை கைது செய்தது காவல்துறை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.